நூறாண்டுகளை கடந்து நம்பிக்கை வாழ்வில் ஆழமும் வளமையும் பெற்று வாழ்கிற அருளானந்தபுரம் கிராமம் புனித அண்ணாளினுடைய பாதுகாவலில் தொடர்ந்து இந்த நம்பிக்கை பயணத்தில் வெற்றி நடை போடுகிறது என்பதை பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் பாதுகாவலியினுடைய விழாவை தகுந்த தயாரிப்புடன் கொண்டாடுவதற்காக இந்த நவநாட்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த நவநாட்களில் உங்கள் பங்கு தந்தை சன்னல்ல அருமையான கருத்துக்களை கிறிஸ்துவ நெறியில் ஆழப்படுவதற்கான காரியங்களை நாம் மனதில் ஏற்று தியானித்து வாழ்வதற்கு நல்ல வழிமுறைகளை காண்பித்திருக்கிறார். அதுதான் எல்லா இந்த ஆண்டினுடைய எல்லா மைய சிந்தனைகளையும் பார்க்கிற பொழுது புனித பவுல் ரோமேயருக்கு எழுதி திருமுகம் 12 அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கவும் தியானிக்கவும் அதை வாழ்வாக்குவதற்கு வழிகாட்டுவதற்குமாக ஒரு சிறிய நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இது ஒரு அருமையான ஆன்மீக பயிற்சியும் முயற்சியும் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். இன்று நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். ரோமேயர் எழுதிய திருமுகம் 12:9 இறைவார்த்தை, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளும். நான் ஒரு 3 முன்பாக ஒரு முறை மும்பை நகரத்திற்கு சென்றேன். அங்கு ஒரு தந்தையை பார்ப்பதற்காக சென்றேன். அவருடைய அறைக்குள் நுழைந்தேன். நுழைந்தவன் எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம். நீங்கள் காந்தியடிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். காந்தியடிகளுடைய அறையிலே 3 இருக்கும். 3 ஒரு குரங்கு கண்ணை மூடியிருக்கும், இன்னொரு குரங்கு வாயை மூடியிருக்கும், இன்னொரு குரங்கு காதை மூடியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தீமையை பேச மாட்டேன், தீமையை பார்க்க மாட்டேன், தீமையை கேட்க மாட்டேன் என்று இந்த 3 பொம்மைகளும் இருக்கும். ஆனால் இந்த அருள்பணியாருடைய அலைக்குள் நுழைந்தேன். அங்கு 4 குரங்குகள் உள்ள பொம்மை இருந்தது. நான் தந்தையை பார்த்து, நான் 3 குரங்குகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், இது என்ன 4வது குரங்கு என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இந்த 3 குரங்கோடு நிறுத்தக்கூடாது, கிறிஸ்துவ வாழ்வு 4வது குரங்குக்கு வரணும் அப்படின்னார். என்னங்க அப்படின்னு கேட்டேன். இந்த 4வது குரங்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கையிலே இன்னொரு குரங்கை கையை பிடித்து தூக்கிவிட்டது போல இருந்தது. அப்பொழுதுதான் சொன்னார் ரோமியர் கெழுதிய திருமுகம் 12:9 இறைவார்த்தை, தீமையை வெறுப்பது மட்டுமல்ல நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். எனவே நமக்கெல்லாம் 4 குரங்கு வேணும். தீமையை வெறுப்பது மட்டுமல்ல நன்மையை பற்றி கொண்டவர்களாக இருக்கும். ஒரு சுஃபி மதத்தைச் சேர்ந்த ஒரு துறவி ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரை பக்கமாக நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஆற்றிலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. மேலே இருக்கிற மரம், அந்த மரத்தில் இருந்து ஒரு தேள் சரியாக தவறி அந்த ஆற்றிலே விழுந்தது. இப்பொழுது இந்த சூஃபி அந்த துறவி பார்த்து கொண்டிருந்தார். ஐயோ, இந்த தேளை இந்த தண்ணீர் அடித்து சென்று விடுமே என்று சொல்லி ஒரு கையை பிடிச்சி அப்படி தூக்கி வெளியே போட்டார். தேள் இவரை நல்லா ஒரு தடவை கொட்டி பிடிச்சி கொட்டிட்டு இவர் தூக்கி போட்டார். கையை உதறினார். திரும்பவும் இருந்து தண்ணியில் விழுந்துருச்சு. இப்பொழுது திரும்பவும் சூஃபி ஓடினார். வேகமாக போய் அந்த போய் தேளை காப்பாற்ற ஓடினார். அது 2வது முறையும் கொட்டியது, உதறினார், கீழே விழுந்து. 3வது முறை எடுக்க போனார். அவர் பக்கத்தில் இருந்த அந்த சீடர் சொன்னார், குருவே, நீங்கள் நிதானமாக தான் இருக்கிறீங்களா? இந்த தேள் கொட்டும் என்று தெரிகிறது. கொட்டுகிற தேளை மீண்டும் மீண்டும் காப்பாற்றப் போகிறீர்களே, அது இன்னும் எத்தனை தடவை நீங்கள் போய் காப்பாற்றினாலும் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு தீங்கு தானே இழைக்கும் என்று சொன்ன பொழுது அந்த சூஃபி துறவி சொன்னார், தேளுடைய இயல்பு தீமை செய்வது, என்னுடைய இயல்பு நன்மை செய்வது. எனவே நான் இந்த நன்மை தீமை செய்வதனாலே என்னுடைய இயல்பை நான் மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்னேன். என் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த 2 சிந்தனைகளையும் வைத்துக்கொண்டு இன்றைய நாளினுடைய இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். இது என்ன விவிலியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இறை வார்த்தை இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம்.
முதல் முதலாக தீமையை வெறுத்தல். விவிலியத்தில் வெறுத்தல் என்பது ஒரு எதிர்மறையான வார்த்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா விவிலியம் முழுதும் எடுத்து பாருங்கள், விவிலியத்திலே வெறுப்பு என்ற ஒரு வார்த்தை எங்கு வருகிறதோ அது ஒரு எதிர்மறை பொருளில் தான் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ஆனால் இங்கு பவுலடியார் குறிப்பிடுகிறார், தீமையை நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தீமை எவ்வளவு மோசமானது என்றும் அதில் ஒரு எதிர்மறை வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதிலே ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். தீமையை நாம் வெறுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? முதல்ல தீமைனா என்னன்னு தெரியணும். எது தீமை, எது தீமை என்று தெரிந்தால்தான் நாம் தீமையை வெறுக்க முடியும். நிறைய நேரங்களில் நாம் பல காரியங்களை வி டேக் இட் ஃபார் கிராண்டட், எல்லாம் சரிதானே, எல்லாரும் செய்கிறாங்க நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாரும் இப்படித்தான் போகிறாங்க அதுதான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் பவுலடியார் 12:2 இறைவார்த்தையிலே சொல்வார், இந்த உலகத்தினுடைய போங்கின்படி ஒழுகாதீர்கள். இந்த உலகத்தினுடைய போங்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் உலகத்தினுடைய போங்குக்குள் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் தீமைக்கு தீமையோடு நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுகிறீர்கள். அதான் பவுலடியாருடைய வார்த்தை. எனவே முதல் காரியம் தீமை எது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தீமையை கடவுள் வெறுக்கிறார். கடவுள் யாரை வெறுக்கல, ஆனால் தீயோரை வெறுக்கல, ஆனால் தீமையை கடவுள் வெறுக்கிறார். நீதிமொழிகள் 8:2 விவிலியம் இருக்கிற வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:13 இறைவார்த்தை. நீதிமொழிகள் 8:13, பொய்யையும் புரட்டையும் இருமாப்பையும் நான் வெறுக்கிறேன் கடவுள் சொல்றார். எனவே நாம் தீமையை ஏன் வெறுக்கணும்? ஒன்று, தீமை எதுன்னு அறிந்து கொள்கிறோம். அடுத்து கடவுள் வெறுக்கிறார், அதனால நம்ம வெறுக்கணும். எனவே கடவுள் எதை வெறுக்கிறாரோ அதை நான் வெறுக்கிறேன் என்று இந்த தீமையை வெறுக்க. மூன்றாவது, இந்த தீமையை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டும். எபேசியர் எழுதிய திருமுகம் 6:11 இறைவார்த்தை வாசி. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6:11 இறைவார்த்தை. படைக்கலன்களையும், கடவுள் அருள்கிற எல்லா படைக்கலன்களையும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த தீமையை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொன்னானா, நம்ம போராடுகிறவளாக இருக்கணும். தீமையை எதிர்ப்பதற்கு நாம் போராடுகிறவளாக இருக்கணும் என்று சொல்லுகிறார். விவிலியத்திலிருந்து உதாரணங்களை பார்ப்போம். உங்களுக்கு யோசேப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். யோசேப்பு ஒரு அடிமையாக விற்கப்படுகிறார், எகிப்து நாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு எகிப்திலே பாரவனுடைய வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவளுடைய மனைவி யோசேப்பு போர்த்திபா யோசேப்பின் மீது ஒரு இச்சை கொள்ளுகிறார். எப்படியாவது இந்த இளைஞனை மயக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கான சில வழிமுறைகளை செய்கிறார். உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் முழுவதும் தொடக்க நூல் 39 வாசித்தீர்கள் என்றால் தெளிவாக தெரியும். இப்பொழுது அவள் சொல்லுகிறாள், அவள் நினைத்திருந்தால், யோசேப்பு நினைத்திருந்தால், அவளோடு தவறாக இருந்திருந்தால் நிச்சயமாக அவளுடைய ஆதரவும் உயர்வும் இன்னும் அதிகமாக கிடைத்திருக்கும். ஆனால் யோசேப்பு தீமையோடு சமரசம் செய்து கொள்ள விரும்புவது. இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, கவலைப்பட மாட்டேன். அதனால் தான் 39:9 இறைவார்த்தை வாசிக்குவாங்க. தொடக்க நூல் 39:9. தொடக்க நூல் 39:9. தொடக்க நூல் முதல்ல இருக்க புஸ்தகம் வாசிங்க. உங்களை தவிர எல்லாரையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஆ
நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ய மாட்டேன் என்று அவருடைய தீமையின் மீது இருக்க வெறுப்பை அற்புதமாக எடுத்து காட்டுக. என்ன நடந்தது? திரும்பவும் மீண்டும் கொண்டு போய் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அதனால் கவலைப்படவில்லை. யோசிப்பு இயேசுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இயேசு 40 நாட்கள் பாலைவனத்திலே அவர் சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்பட்ட பிறகு பயங்கர பசியாயிருக்கிறார். சாத்தான் வருகிறது, அவரிடம் பல விஷயங்களை, உணவை காண்பிக்கிறது, புகழை காண்பிக்கிறது, அதிகாரத்தை காண்பிக்கிறது. இயேசு நினைத்திருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு நிலையிலே, ஒரு தீமைக்கு உட்பட்டவராக இருந்திருந்தால் நிச்சயமாக சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு உடன்பட்டு இருப்பார். ஆனால் சொன்னார், சாத்தானே அப்பானே போ என்று சொன்னார். அதனால்தான் யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகம் 4:7 இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது, அழகையை அது எதிர்த்து நில்லுங்கள், அது உங்களை விட்டு ஓடி போகும். இப்பொழுது இயேசு அந்த தீமையை எதிர்த்து நிற்கிறார், அது அவரை விட்டு ஓடி போகிறது. இப்போ இந்த தீமையை நாம் ஏன் எதிர்க்கணும்? விவிலியம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆமோசனுடைய புத்தகம் 5:4 இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தீமையை எதிர்க்கணும். நம்மோட கடவுள் இருக்கணுமா? நான் தீமை இல்லாத, தீமையின் எந்த உருவும் சாயலும் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கும். அடுத்து திருப்பாடல் 5:4 இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுள் தீமையை வெறுக்கிறார், அதனால் நான் தீமையை வெறுக்குவேன். 3, கடவுளை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்று சொன்னால் தீமையை வெறுக்கிறவர்களாக இருக்கணும். திருப்பாடல் 97:10 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அருமையாக சொல்லப்பட்டிருக்கும், கடவுளை அன்பு செய்கிறவர்கள் தீமையை வெறுப்பார். எனவே தீமையை நாம் ஏன் வெறுக்கிறோம்? கடவுள் வெறுக்கிறார், அதனால் நாம் வெறுக்கிறோம். நாம் கடவுளை அன்பு செய்கிறோம், அதனால் தீமையை வெறுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் ஆசிக்கிறோம், எத்தனிக்கிறோம், எனவே நாம் தீமையை வெறுக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:22 இறைவார்த்தையிலே பவுலுடைய சொல்வார், எல்லா வகையான தீமைகளையும் அகற்றுங்கள் என்று. எல்லா வகையான தீமைகள், தீமைகளோடு எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது. அதான் அர்த்தம், எந்த சமரம். இன்னைக்கு நிறைய சமரசங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய நேரத்தை வீணாக்குதல், எத்தனையோ பேர், அது இளைஞர்களாலும் சரி, தெரியுங்களா, நம்முடைய மொபைலில் நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறவர்கள், பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்கிறவர்கள், இதெல்லாம் என்ன, எல்லாரும் பார்க்கிறார்கள். என்னைக்கோ திருவிழாக்குத்தானே ஒரு நாள் தண்ணி அடிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், எதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் தீமை இல்லைங்க, இதெல்லாம் இப்படித்தாங்க இருக்குது. தவறான ஒழுக்கமற்ற வாழ்க்கை, குடும்ப உறவுகளை தாண்டிய ஒழுக்க உறவுகள், கரு சிதைப்பு, கரு களைப்பு, இதையெல்லாம் நம்ம குற்றம் என்று கருதுவதில்லை. இதெல்லாம் தீமை இல்லை என்று நினைக்கிறோம். இதெல்லாம் உலகம் செய்யுது, அதனால நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் பவுலடியார் தெளிவாக சொல்லுகிறார், எல்லா வகை தீமைகளையும் அகற்றுங்கள். எல்லா தீமையும் அகற்று, அந்த எல்லா வகை தீமைகளையும் நாம் அகற்றுகிற பொழுதுதான் நாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவரை அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம். திருவெளிப்பாடு, இதை ஒன்ன மட்டும் வாசிங்க, திருவெளிப்பாடு 21:8 தெளிவாக சொல்லுகிறது, நம் அனைவருக்கும் ஒரு ஆன்ம சாவு ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்ம சாவு யாருக்கு வரப்போகிறதா? திருவெளிப்பாடு தெளிவாக சொல்லுகிறது, வாசிக்க பார்க்கல யாராவது? கோழைகள், நம்பிக்கை இல்லாதவர்கள், எல்லா சின்ன தீமை என்று நினைக்கிறோம். ஆனால் எல்லா தீமைக்கும் 2வது சாவை நாம் சந்திக்க வேண்டியிருக்கோம். அதனால் நம்ம கொஞ்சம் அங்கே பேசுகிறோம், கொஞ்சம் புரணி தானே பேசுகிறோம், இல்லை நான் டிவி தானே அங்கே பார்க்குறேன், சீரியல் தானே பார்க்குறேன், இல்லை ஒரு உங்களுக்குள் ஒரு தீய எண்ணத்தை உங்கள் சிந்தனையை தீமைக்கு உட்படுத்துகிறதா, அது உங்கள் செயல்பாட்டுக்கு உங்களை இட்டு செல்கிறதா, அது தீமையினுடைய தீமைக்கு வழிவகுக்கிற ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும். அதனால்தான் முதல் காரியம் சொல்லுகிறது, தீமையை வெறுக்க வேண்டும். சரி, தீமையை வெறுத்தாச்சு, அடுத்து 2வது பகுதி நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். நன்மையை பற்றி கொள்ளணும்னு சொன்னோம்னா அப்படியே பிடிச்சிக்கணும், அப்படி இந்த உடும்பு புடி என்று பொருள், பற்றி கொள்ளுதல். இன்னைக்கு நற்செய்தியில் என வாசிக்க கேட்டோம், 20வது அதிகாரத்தில் அந்த 9வது இறைவார்த்தை,
மகதலை மரியா இயேசுவை பற்றி கொண்டாள், போய் பற்றி கொள்ள பார்க்கிறான், அப்படி பிடிக்க பார்க்குறான், சரியான பொடி. அந்த காலத்தில் இந்த ஃபெவிகாலுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, ஒரு யானை முன்னாடி போய் இழுத்துட்டு போகும், இந்த ஃபெவிகால் ஒட்டினான ஒரு மரத்தை போட்டு இழுக்கும். அந்த காலத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதை இழுக்க முடியாது, பிரிக்க முடியாது. இப்படி நாம் நன்மை நம்மோடு ஒட்டி கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அன்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஒன்று, நன்மையை பற்றி கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன, நன்மைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நான் ரொம்ப விளக்கமாக சொல்லவில்லை, நன்மை என்றால் என்ன என்பதை முதல்ல அறிந்திருக்க வேண்டும். எதெல்லாம் நன்மை, எது நன்மை? கடவுள் விரும்புகிற எல்லா காரியமும் நன்மை, கடவுளுடைய இயல்புகளை வெளிப்படுத்துகிற எல்லா காரியமும் நன்மை, கடவுளுடைய இயல்பையை வெளிப்படுத்துகிற அன்பு, இரக்கம், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், தாழ்ச்சி, இவைகளெல்லாம் எங்கு வெளிப்படுகிறதோ அதெல்லாம் நன்மை தான். ஏனென்றால் கடவுள் நன்மையே நிறைந்தவர். எனவே கடவுளுடைய இயல்புகளை நாம் எப்பொழுது வெளிப்படுத்தி வாழ்கிறோமோ நாம் நன்மையில் வாழ்கிறோம். சரி, நீங்கள் இதை பிலிப்பியர்களுடைய திருமுகம் 4:8 இறைவார்த்தையிலே அருமையாக பவுலடியார் சுட்டி காட்டுவார், அருமையாக சுட்டிக்கார், எது நல்லதோ, எது உயர்ந்தது, எது மகிமையானது, எது நேர்மையானது, எல்லாவற்றையும் நீங்கள் கடைப்பிடியுங்கள் என்று பவுலடியார் சொல்வதற்கு காரணம், எல்லாம் கடவுளுடைய இயல்புகள் படி வாழுவதற்கான ஒரு அழைப்பாக நாம் கருத வேண்டும். ஒன்று, எனவே நன்மையை நாம் பற்றி கொள்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய இயல்பை வெளிப்படுத்தி வாழ்கிறோம் என்று அர்த்தம். இரண்டாவது காரியம், இந்த நன்மையை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். முக்கியமானது, இன்னைக்கு நான் தவச காலத்தில் நான் ஒரு நல்லவனாக இருக்கிறேன், தவச காலம் முடிஞ்சு போச்சு, இல்லை, எப்பொழுதும் நன்மை நிறைந்தவராக இருக்க. திருத்தூதர் பணி 10:38 இறைவார்த்தையிலே இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்து கொண்டே சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், நன்மைத்தனத்தின் ஒட்டுமொத்த அடையாளமாக இருந்தார். அவரை பார்க்கிறவர்கள் நன்மைத்தனத்தை பார்த்தார்கள். அப்போ நம்மை பார்க்கிறவர்கள் இந்த நன்மைத்தனத்தை பார்ப்பார்களா? நாம் நன்மையை நன்மைத்தனத்தை தொடர்ந்து பற்றிக்கொள்ள. நிறைய பேர் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா விட்டுருவாங்க, நான் நல்லதானே செஞ்சேன், இது ஒரு பிரச்சனை வந்துச்சு, இது எதுப்பா நமக்கு, ஊரில் ஒரு ஊருடைய வளர்ச்சிக்காக, ஊருடைய முன்னேற்றத்திற்காக நான் ஒரு சின்ன முயற்சி எடுத்தேன், ஆனால் ஊரில் என்னை தப்பாக பேசினாக, இது எதுக்கு நம்மளுக்கு வம்பு என்று ஒதுங்கி இருக்கிறவர்கள், குடும்பத்திற்கு நான் நன்மைக்காகத்தானே பாடுபட்டேன் ஆனால் என்னுடைய பெயர் கெட்டுவிட்டதே என்று ஒதுங்குகிறவர்கள். 1 பேதுரு 2:19 இறைவார்த்தையிலே பேதுரு அருமையாக சொல்லுவார், நீங்கள் ஏதாவது குற்றம் செய்து துன்பப்படுவது பெரிய காரியம் இல்லை, ஆனால் நீங்கள் நன்மை செய்து துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்தது. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றால், அவருடைய மாதிரியை பின்பற்ற நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே நன்மை செய்வதற்கு தொடர்ந்த ஒரு ஆர்வம் இருக்கணும், அது என்றோ ஒரு நாள் அல்ல, எப்பொழுதும் நன்மை செய்கிறவளாக இருக்கணும். மூன்றாவது, நீங்கள் நன்மைத்தனமாகவே மாற வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் அந்த நன்மைத்தனத்தை பார்க்கிறேன்னு அர்த்தம், கடவுளை பார்க்கிறார். அதனால்தான் மத்தேயுவின் செய்தி 5:16 இறைவார்த்தை, உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிக, உங்களை பார்க்கிறவர்கள் வானகத்தந்தையை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்வதற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ரெண்டு உதாரணம் சொல். தாவீது சிமாயு, தாவீது ஒரு பெரிய அரசு, சிமாயு சாதாரண ஒரு ஆள், அவன் சவுனுடைய சொந்தக்காரன். ஒரு நாள் தாவீது அந்த பக்கம் போய் கொண்டிருக்கிறார், 2 Samuel 16:7 இறைவார்த்தை, அவன் தாவீது அரசரை திட்டுகிறான், அரசன் என்று கூட பார்க்கான். எப்படி திட்டுறான், ஏ இரத்த விரியனே, அடுத்து மோசமான வார்த்தை சொல்லக்கூடா வார்த்தைகளான்னு சொல்லுகிறான். அப்படிப்பட்ட வார்த்தைகளாம் சொல்லி திட்டுகிற பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, தாவீது அரசரே உங்களை திட்டுறாங்க, நீங்க சொல்லுங்க, அவன் தலை எடுத்துட்டு வந்துடும். தாவீது சொல்றாரு, தொடர்ந்து நீங்கள் அது 11 வார்த்தையை நினைக்கிறேன், 11:5 வாஸ்தியிடம் பார்த்தீங்கன்னா, அவன் திட்ட வேண்டும் என்று கடவுள் தூண்டியிருந்தால் நீ யார் அதை விட்டு, அவனை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிமாயுவை அவர் பாதுகாக்கிறார். அப்போதான் சொல்வார், நான் கடவுளின் பெயரால் சொல்லுகிறேன், ஏனென்றால் நான் நம்புகிற கடவுள் நன்மையின் கடவுள், அந்த கடவுளுடைய பெயரால் சொல்லுகிறேன், நான் வாழும் வரை, நான் ஆட்சியில் இருக்கும் வரை இந்த சிமாயு பாதுகாப்போடு இருப்பான், உயிரோடு இருப்பான் என்று சொன்னார். நன்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடு.
அதை விட நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 22 அதிகாரம். இயேசுவை கெத்சேமனி தோட்டத்திலே கைது பண்ணிருக்க எல்லாரும் வந்துடுறார்கள். அங்கே இருந்த ஒரு தூதர், ஒரு சீடர் வாளை எடுத்து அந்த பிடிக்க வந்த படை வீரர்களுடைய ஒருவருடைய காதை வெட்டிட்டார். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், காதை என்ன நல்லா வெட்டுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, இயேசு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவரை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பெரிய ஆரவாரம் நடக்கிறது, அவர் தப்பிக்கலாம் என்று நினைக்கிற இயேசு அல்ல. அவற்றின் மத்தியிலும் அந்த கீழே விழுந்த காதை தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்து அவன் காதை ஒட்டி அவனை குணப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட கடவுளைத்தான் நாம் நம்பி இருக்கிறோம். நன்மைத்தனத்தின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு. அவ்வளவு கஷ்டம் அவருக்கு, அவரை பிடிக்க வந்தவங்க அவங்களுக்கு ஒரு துன்பம், இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏதோ தன்னுடைய காது போய்விட்டதோ என்ற ஒரு மனவேதனையில அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த காதை தேடுறார் பாருங்க. நான் ஒரு ஆங்கில படத்தில் அதை பார்த்தேன், இயேசு அந்த காதை தேடுகிறார், பயங்கர தூசி புழுதி கிளம்புகிறது, ஆனால் அதில் கையை இவருடைய கையெல்லாம் மிதிக்கிறார்கள், அதை பற்றி இயேசு கவலைப்படவில்லை, அந்த காதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறார். எடுத்துட்டு வந்து அவன் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, அவனை நோக்கி ஓடுகிறார், ஓடி அவன் காதை தொட்டு குணமாக்குகிறார். அமேன். இதுதான் நாம் நம்புகிற நன்மைத்தனத்தின் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இயேசுவை நம்புகிற நாம் எவ்வளவு நன்மைத்தனம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்பொழுது தீமையை வெறுக்கிறோமோ அப்பொழுது நன்மை நம்மை பற்றி கொள்ள வேண்டும். இயேசு தீமையை வெறுத்தவர், நன்மை அவரை பற்றி கொண்டது. மார்க்கு 10:18 வாசிக்கிறோம், கடவுள் நன்மையானவர் என்று சொல்லப்பட்டது. எனவே யாக்கோபு எழுதின ஒரு வார்த்தை 4:17 இறை வார்த்தை, உங்களுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம். நம்ம எல்லா பாவத்தையும் சொல்லும், ரெண்டு வகையான பாவங்கள் இருக்கு. ஒன்று சின் ஆஃப் ஒமிஷன் அப்படி என்று சொல்லுகிறார், இன்னொன்று சின் ஆஃப் கமிஷன். இந்த சின் ஆஃப் கமிஷன் என்பது நான் எதையோ செய்யக்கூடாத ஒன்றை செய்வது பெரு சின் ஆஃப் கமிஷன். ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டால் அதுக்கு பெரு சின் ஆஃப் ஒமிஷன். நம்ம அதை பற்றி இப்பெல்லாம் கவலைப்படுவதில்லை. யாராவது ஒப்புற வருட்சாதனத்தில் போய் ஆண்டவர் எனக்கு சாமி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு ஒருத்தர் உதவி செய்கிறதுக்கு, நான் செய்யவில்லை என்று என்னைக்காவது சொல்லியிருக்கோமா என்று அதை நம்ம சொல்லுகிறோமோ அப்பொழுது தான் இந்த வார்த்தையை வாழுகிறோம் என்று அர்த்தம். இந்த வார்த்தையை வாழுகிறோம் என்ற அர்த்தம். அப்போ இந்த வார்த்தையை வாழுகின்ற பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? இன்றைய நாம் புனித விழாவை கொண்டாடுகிற புனித மகதலே மரியாவை எடுத்துக்கொள்வோம். இந்த மகதலை மரியாதை பற்றி விவிலியத்தை விவிலிய அறிஞர்களுக்குள் பல சர்ச்சைகள் இருக்கின்றன. இவள் தான் பெத்தானியாவுடைய மரியாவா, இவள் தான் விபச்சாரியாக இருந்தவளா, இவளிடமிருந்தான் 7 பேய் ஓட்டினாரா, இந்த மரியாதை தான் இயேசுவை அந்த உயிர்த்த பிறகு கண்டாளா என்று பல சர்ச்சைகள் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த மகதலை மரியாள் தீமையை விட்டுவிட்டவள், நன்மையை பற்றி கொண்டவள். மார்க்கு நற்செய்தி 14:9 இறைவார்த்தை, இயேசு ஒரு பரிசேயருடைய வீட்டுக்கு உணவு இருந்து செல்கிறார். இந்த பெண்ணு 3வது வார்த்தை சொல்கிறது, ஒரு விலையுயர்ந்த ஒரு நறுமண தைலத்தை எடுத்து வந்து அதை இயேசுவினுடைய தலையில் ஊற்றுகிறார். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இவ்வளவு விலையுயர்ந்த தைலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மகதலை மந்த மரியாளுக்கு இனி தீமையோடு நான் எனக்கு எந்த சமரசமும் இல்லை, இந்த விலையுயர்ந்த இந்த நறுமண தைலத்தை வைத்துத்தான் நான் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், எத்தனையோ ஆண்களை கவர்வதற்கு இந்த நறுமண தைலத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்தேன், இனி எனக்கு அப்பேற்பட்ட தீமையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு காரணமான எல்லாவற்றையும் தூக்கி எடுகிறேன் என்று தூக்கி எறிகிறார். லூக்காநற்செய்தி 3:8 இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை நீங்கள் செயல்களில் காட்டுங்கள். அவள் காட்டினாள், அதனால்தான்
14:9 மார்க்கு சொல்கிறார், உலகெங்கும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்தது நினைவு கூறப்படும், இவளும் நினைவு கூறப்படுவார் என்று சொன்னார். அருமையான வார்த்தை. இயேசு சொல்லலை, உலகெல்லாம் எங்கு நற்செய்தி அறிக்கப்படுகிறதோ அங்கு எங்க அம்மா மாதாவை பற்றி பேசுவாங்க, எங்க பாட்டி அன்னமாலை பெற்று பேசுவார்கள்லாம் சொல்லல, ஒரு விபச்சாரியை பற்றி பேசுவார்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் அவள் விட்டு விடுகிறாள். தீமையை விட்டு விடுவதற்கு வெறுப்பதற்கு தயாராக இருந்தாள். அப்பேற்பட்டு வெறுப்பதற்கு தயாராக இருந்தாள். அதனால் தான் இயேசுவை இந்த நற்செய்தியிலே கேட்டது போல இயேசுவை பற்றி கொள்ள நினைக்கிறாள். வெறுத்தாள், பற்றி கொண்டாள். நாமும் நன்மையை பற்றிக்கொள்கிற பொழுது தீமையை நிச்சயமாக வெறுக்கவே. எனவே தீமையை வெறுத்தால் வெறுத்து நன்மையை பற்றிக்கொள்ளுது என்பது கடவுளுடைய இயல்புகளை பெற்றுக்கொள்ளுதல். தீமையை வெறுத்தல் என்பது சாத்தானுடைய இயல்புகளிலிருந்து நம்மை அந்நியப்படுத்துதல். இறுதியாக ரோமையர் கழுதிய திருமுகம் 12:21 இறைவாழ்த்து. ரோமையர் 12:21, அதை மட்டும் ஒருத்தர் சத்தம் ஆசையும் பார்க்கலாம். பனிரெண்டு 21, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தீமை என்னை வெல்ல விட மாட்டேன், நன்மையால் தீமையை வெல்வேன். நீங்கள் நன்மையை பற்றி கொண்டு வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய இயல்பாக மாறுகிறீர்கள். தீமையோடு வாழுகின்ற பொழுது, சமரசம் செய்கின்ற பொழுது சாத்தானுடைய இயல்போடு வாழ்கிறோம். சாத்தானுடைய இயல்புகள் இருந்தால் கடவுள் நம்மோடு இருப்பதில்லை, நாம் அவரை அன்பு செய்வதில்லை. அவர் சாத்தானை எப்படி வெறுக்கிறாரோ அதே போல நம்முடைய சாத்தானின் இயல்புகளையும் அவர் வெறுக்கக்கூடும். எனவே கடவுளால் வெறுக்கப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு நன்மையை பற்றி கொண்டு வாழ்வோம், தீமையை வெறுப்போம். ஆமென்.